வெல்கம் டு மை சேனல். என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் மார்னிங்கே ஆப்பத்துக்கு நான் ஊற போட்டு அரைச்சிட்டேன். அதனுடைய மெஷர்மெண்ட்டை நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி நீங்கள் எல்லாத்தையுமே ஊற போட்டுக்கோங்க. அவல் மட்டும் நம்ம அரைக்கும்போது ஊற போட்டால் போதும். ஸோ நைட்டே நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஊற போட்டேன். அவலை நான் தனியாக அரைக்கும்போது நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரே தடவை அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி புளிக்க வச்சு நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆப்பம் மாவு. நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு வந்து 12 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் புளிக்க வைப்பீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து 8 மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சா போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அரைச்சிட்டேன், 8 மணிக்கெலாம் அரைச்சிட்டேன். ஸோ நைட் எனக்கு ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு நைட் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கடலைக்கறி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இதை வந்து காலையில் 8 மணிக்கு ஊற போட்டிருக்கேன். ஸோ சாயங்காலம் இந்த பிளாக் சென்னா வந்து நம்ம எப்படி வேக வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து 1/2 கப் நான் வந்து கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், கருப்பு சென்னா. அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சப்பொடி போடுறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஐ மீன் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை வந்து நல்ல ஒரு 5 விசிலுக்கு நீங்கள் வந்து வச்சு வேக வச்சுருங்க. ஸோ இது வெந்த உடனே நம்ம வந்து கடலைக்கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எனக்கு கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 1-2 பாத்திரம் கிடக்கு. பட் எனிவே நம்ம வந்து ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சதும் நம்ம ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் தான் நான் குக்கரில் வந்து நான் விசில் வச்சுருக்கேன். ஸோ அது விசில் வரட்டும். இது வந்து நம்ம மத்தியானம் வச்ச ரைஸ் வர இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நைட் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிளானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறிக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. நான் உங்களுக்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு 5 விசில் வந்துருச்சு. கடலை வந்து இந்த அளவுக்கு வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கடலைக்கறி வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பூண்டு, ஒரு 4 பூண்டுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கணும், நல்லா ஒரு வதங்குறணும். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் நான் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும், ஒயிட்டுங்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கொரியாண்டர் பவுடர் போடுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்குறேன். நான் இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 1 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் போடணும், அதே 1/2 கப் தக்காளி பழம் போடணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்குறேன். இப்போ நம்ம நல்லா ஓரளவுக்கு வதங்கினது நம்ம கடலை தூக்கி போட்டலாம். ரொம்ப ஈஸி இந்த கடல் கறி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி வச்சு 4-5 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா கொதிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கு கோகோனட் மில்க் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் அலசி ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கட்டியாகலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொண்டக்கட்ட கடலையை நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். பட் தேங்காய் பால் போட்டதுமே உங்களுக்கு நல்லா கடலைக்கறி ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சூப்பரான கடலைக்கறி எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் 1/4 கிளாஸ் மட்டும், 1/4 கப் மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 15-20 நிமிஷம் தான் ஆகும் இந்த கடலைக்கறி பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுதான் ரொம்ப மெயின். ஸோ நம்ம வந்து கடலைக்கறிக்கு தாளிசம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 டீஸ்பூன் வந்து நான் கரெக்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா வெடிக்கணும். வெடித்த உடனே அதில் வந்து 2 வெள்ளை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதை நல்லா வதக்கி நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். சூப்பரான கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டின்னருக்கு கடலைக்கறி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பையனுக்கு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் வெளியே. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஆப்பம் பண்ணுறது எப்படி, கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி காமிக்கிறேன் இந்த விலாகில். வா யுகன், வா, எந்திரிச்சு நடந்து வா. சரி வா. நின்னு எங்க போற?
கைத்தட்டு கிளாப். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஒரு காமிக்கிறேன், நீ கையை கரெக்டா வச்சிருக்கியா? காலை கரெக்டா நிக்கிறியா? சரி, இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாமா? இப்ப ஸ்மைல் பண்ணுங்க. கைய வச்சிட்டீங்களா? சூப்பரா சிரிங்க. எப்படி போஸ் கொடுப்ப? சரி, அப்பிதான் வச்சுக்கணும் காலை. அப்பி இல்ல, எப்படி வைக்க போறீங்க? சரி வை. எப்படி வைக்க சொன்ன அம்மா? இப்பதானே வைக்க சொன்ன. ஓகே, இப்ப சீஸ் சொல்லலாமா? ஏய் சொல்லுங்க, எங்க போறீங்க? எங்க போய்? இங்க இங்க நின்னு போட்டோ எடுக்கணுமா? எங்க வா சிரிங்க. ஒழுங்கா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ அங்கெல்லாம் போக கூடாதுண்ணா, வீட்டுக்கு போலாம். நீ ஒரு நிமிஷம் இங்க நின்னு ஒரே ஒரு போட்டோ எடுத்து நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப சாஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து நான் ஆப்பம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் மாவை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி கிண்ணத்தில், ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து மாவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மீதி எதனாச்சும் மாவு இருந்துச்சுன்னா நம்ம அதை உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கா. இதில் வந்து ஒரு 1 or 2 tablespoons மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, ரொம்ப ஊற்றினாலும் ரொம்ப வாட்டரி ஆயிரும். அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து அந்த பவுலில் ஊற்றும் போது நல்ல அது வந்து சுற்றுற மாதிரி இருக்கணும் மாவு. ஸோ இப்போ பாருங்கள், இதான் என்னுடைய ஆப்ப சட்டி. நான் வந்து நான்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த காயில் அடுப்புக்கு இந்த ஆப்பம் சட்டி ஹீட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா குழி வந்து நல்ல ஒரு மாதிரி ஓவர் குழியாக இருக்கிறதுனால செட் ஆக மாட்டேங்குது. பட் இட்ஸ் ஓகே, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நார்மலாக சுடுறதுக்குனா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சுட்டுடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 teaspoon எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்பத்தை வந்து ஊற்றுறோம். இந்த மாதிரி 2 கரண்டி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றும் போது அது ஃபுல்லாக கரெக்டாக சுற்றணும், ஈவனாக. அதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றினோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது, ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் ஆப்பம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்பம் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெர்ஃபெக்ட் ரேஷியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் எல்லாத்துக்குமே. இதுக்கு தேங்காய்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஆப்பம் வேணுமோ நீங்கள் வந்து பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இதுக்கு வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எழும்பி வந்துடும். அதுதான் வந்து ஆப்பம் ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதை மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பட் ஆனால் எப்போதுமே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் அவுட்டர் லேயர். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்பம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்பெல்லாம் போட்டு டின்னர்லாம் எல்லோரும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு, அதனால எல்லா பாத்திரத்தையும் நான் அந்த மாதிரி கழுவி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நைட்டே நான் வந்து யூஸ்வலாக டிஷ்வாஷர் யூஸ்வலாக சாயங்காலம் போட்டுருவேன். நான் வந்து நைட் என்ன பண்ணுவேன்னா அந்த இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கையில் கழுவிடுவேன். ஸோ சாயங்காலம் போடுற டிஷ்வாஷர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள பாத்திரத்துக்கு வந்து இருக்கும். காலையில் சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்டது எல்லாம்.
இது வந்து நைட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் வந்து வச்சுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து சிங்க் வந்து க்ளீனாக இருக்கும் காலையில் இருந்துச்சு பார்க்குறச்ச. ஸோ அதனால் நைட்டே நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவி சிங்கை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வரும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகி நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மளுடைய வேலையை. அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டில் வந்து நான் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து கீழே அந்த பிளாக் கலர் பிளேட்டில் விழும். ஸோ நம்ம அதை மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டா போகிறோம். அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு வச்சுக்கிறது, பாத்திர ஸ்டாண்டு, கழுவுற ஸ்டாண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ இன்னைக்குள்ள விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பம் கடலைக்கறியோட என் பையனுடைய ஃபோட்டோஷூட்டோட நான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி இருந்துச்சுங்கிறது வீடியோ. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என் சேனலை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நல்ல கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் இன்றைக்குள்ள வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நைட்டு தூங்குறச்ச எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் படுத்துறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றிங்க.